பதினாறும் பெத்து பெருகி வாழணும். அம்மா, ஒரு ஆண் குழந்தைய பெத்து நம்ம வம்சத்தையும் உன் கணவ வம்சத்தையும் பெருக செய்யுமா? ஐயா, எதிரில காராம்பசி நின்னுகிட்டு இருக்கு, நல்ல சகுனம், பொண்ணுமா அப்படி அனுப்புங்க. வாங்க வாங்க. நல்ல சகுனம் பார்த்து எங்க பொண்ணு அனுப்புற இந்த நேரத்துல எதிரில வரையடி மலடி. உனக்கு நேரம் காலம் ஒண்ணும் புரியாதா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சி கூட அவன் வயித்துல பிறக்கல. போங்க போங்க, உள்ள போங்க. நல்ல சகுனம் பார்த்து. நீ ஏன் அழற? அவங்க வேணும்னு உன்னை திட்டல, நம்ம தலையெழுத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்க இல்லாம இருக்கிறது நம்ம துரதிருஷ்டம். ஆனா அந்த பரமேஸ்வரனை தினமும் நீ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கே, அவனே நமக்கு கருணை காட்டலனா நீ அவனுக்கு பூஜை பண்ணணும் சொல்லு. கடவுளே, நீ ஏன் என்னை இவ்வளவு சோதனை பண்ற? சொல்லு சொல்லுப்பா. சுவாமி, உமது பக்தை இவ்வளவு வேண்டிக் கொள்கிறாளே, அவளுக்கு தாங்கள் பிள்ளைவரம் தரக்கூடாதா? முதலில் அவர்கள் தோஷத்திற்கு பரிகாரம் பண்ணி பிறகு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றலாம் தேவி. ஓம் நமச்சிவாய. சுவாமி, நாங்கள் காசிக்கு போய்விட்டு கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரமானதால் இன்று உங்கள் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டு பொழுது விடிந்ததும் எழுந்து போகிறோம். அனுமதிக்கிறீர்களா? தாராளமா சுவாமி. ஓம் நமச்சிவாய. காசிக்கு போயிட்டு வந்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்களா எங்க வீடு தேடி வந்தது எங்க அதிர்ஷ்டம். தயவு செஞ்சு எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்கே பிள்ளைகள் யாரும் காணவில்லையே. அந்த பரமேஸ்வரன் எங்களுக்கு இன்னும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அந்த பரமேஸ்வரன் கருணை எல்லோர் மேலும் இருக்கிறது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிய தப்புக்கு உமக்கு பிள்ளைகள் இல்லை. உனது மாதவிடாயில் உபயோகித்த அழுக்கு துணிகளை வெளியில் சென்றபோது இருட்டில் எரிந்தாய். அந்த சமயத்திலேயே முட்டை உடைந்து வெளியில் வந்த இரண்டு பாம்பு குட்டிகள் அந்த அழுக்கு நாற்றத்தை தாங்க முடியாமல் இறந்து போய்விட்டன. அவற்றின் தாயின் சாபத்தால் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? இருக்கிறது. இங்கே அருகிலேயே மேல்மருவத்தூர் என்ற புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கிறது. போற்றி
தோஷங்கள் யாவும் கலந்திட வேண்டும். மனையெல்லாம் இங்கு மகிழ்ந்திட வேண்டும். யஜமா 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 யஜமா. என்ன கண்ணையா, என்ன ஆச்சு? பசு மடியில ஒரு பாம்பு வாய் வச்சு பால் குடிச்சது. அந்த பாம்பு நான் கொன்னிட்டேன். இப்ப என் வீடு பூரா பாம்பு புத்தாயிடுச்சுங்க யஜமா. பயமா இருக்கு யஜமா, வீடு பூரா ஒரே பாம்பு மயமா இருக்கு. வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. பாம்ப கொல்றது பிரம்மகத்தி அளவு தோஷம். 16 தோஷங்கள்ல ரொம்ப பெரிய தோஷம் சர்ப தோஷம். ஆகையினால முதல்ல செத்துட்ட இந்த பாம்புக்கு சாஸ்திரோக்தமா ஈமை சடங்கு பண்ணணும். என்னப்பா இந்த அற்புதம்! சாட்சாத் நாகதேவதை இந்த கல்லு மேல பிரதீட்சமாயிருக்கு. இது சாதாரணமான பாம்பு இல்ல சுவாமி, தெய்வ சர்பமாத்தான் இருக்கணும். சர்ப ஈம சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாகச்சிலையை இங்கேயே பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணுவோம். நீ எனக்கு வேண்டும், உன் உருவம் எனக்கு வேண்டும், உன் பருவம் எனக்கு வேண்டும். ஏ காமநாதா, நாகராஜன் மகளையே நீ பலாத்காரம் செய்ய நினைக்கிறாயா? கயவனே, நீ என்றைக்கு தவறு பண்ணினாயோ அன்றைக்கே உன்னை விரட்டி இருக்க வேண்டும். உனது தந்தை தாய் முகத்துக்காக உன் மீது இரக்கம் காட்டி எத்தனை நாள் உன்னை விட்டு வைத்தோம். தெய்வ பக்தி, ராஜபக்தி, குருபக்தி இவை இல்லாதவர்களுக்கு இந்நாகலோகத்தில் சிறிதும் இடமில்லை. உன்னுள் இருக்கும் நாகசக்தி செயலிழந்து போகட்டும். உன்னை இக்கணத்திலேயே நிரந்தரமாக இந்த நாகலோகத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். என்னை வெளியேற்றுகிறீரா? என் சக்தியை இழக்க செய்கிறீரா? சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். நான் என்ன வேணாலும் பரவாயில்லை. அந்த நாகவீரன் பூலோகத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் தெரிந்ததா? அளவில்லடங்கா பெருமையே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, அளவில் அடங்கா பெருமையே. நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே, நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே. நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே, நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே. சொன்னால் சேர்ந்திடும் புனிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே. ஐயோ, இங்க ஒரு புத்து வந்திருக்க, எப்படி? இத உடனே யசமா கிட்ட சொல்லணும். யசமா, நாகசல கிட்ட ஒரு புத்து வந்திருக்கு யசமா. புரோகிதரே, நீங்க சொன்னது உண்மைதான். அது கடவுள் பாம்புங்கிறதுனாலதான் பொழுது விடியறதுக்குள்ள புத்து வளர்ந்திருக்கு. நாம ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அம்மா, என்னை அத்தை வீட்டுக்கு அனுப்புங்கள். எதுமா உன் அத்தை வீடு? சாதாரண பாம்பு என்று நினைக்காமல் தன் சொந்த பிள்ளை என்று நினைத்து யார் என் நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோயில் கட்டி பூஜை பண்ண வைத்தார்களோ அவர்கள்தான் என் உறவினர்கள். நாகவீரன் சமாதிதான் என் அத்தை வீடு, அதுதான் என் அரண்மனை. பக்தர்கள் கோரிக்கை நிறைவேற்றிக் கொண்டு அங்கேயே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். தந்தை தாயின் வார்த்தையை பிள்ளைகள் கேட்க வேண்டும். பிள்ளைகள் விருப்பத்தை பெற்றோர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்னை ஆசீர்வதியுங்கள். பக்தர்களின் எல்லா தோஷங்களையும் பரிகாரம் பண்ணுவதற்காக இந்த நாகசுந்தரி அங்கே நாகதேவதையாக நிலைத்திருக்கிறாள். நீங்கள் பண்ணிய தப்பை ஒப்புக்கொண்டு அங்கே நாகச்சிலையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். உங்களுக்கு
பிள்ளைகள் உண்டாகும். ஆகட்டும் தாயே, தயவு செஞ்சு தாங்களே முன்னால இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும். நாகதோஷ பரிகாரத்துக்கு நாக பூஜை செய்கின்றோம். ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணீங்க. சீக்கிரமே உங்களுக்கு குழந்தைகள் உண்டாகட்டும். சுவாமி, அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? என்ன இது விசித்திரம்! அவ சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரனா தான் இருக்கணும். அவளே வந்து இதை பிரதிஷ்ட பண்ண வச்சிருக்கான்னா இது ஒரு புண்ணிய கேத்திரம் ஆகுங்கிறதுல சந்தேகமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் மகா பாக்கியசாலிகள், உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கௌரி, 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 என்னாச்சு? கொஞ்சம் பார்த்துக்கமா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஏறங்கம்மா, என்னாச்சு? வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை குறுக்க திரும்பி இருக்குமா? பிரசவம் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா தாய் புள்ள ரெண்டு உயிருக்கு ஆபத்து. என்ன பண்றது? இந்த ஊர்ல வைத்தியர் இல்ல, அவ புருஷனும் இங்க இல்ல. அப்படின்னா இப்பயே ராமபுரத்துக்கு கொண்டு போயிடுவோம். சரி, ஆகட்டும். அந்த நாகமாவோட ஆறும். அம்மா, என் குழந்தைக்கும் மனைவிக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துட்டேன். என் வாழ்நாளெல்லாம் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆசீர்வாதத்தால பிறந்த இந்த குழந்தைக்கு நாகலட்சுமி பேர் வைக்கிறம்மா. பாம்பும் வரல, நாம வச்ச பாலையும் குடிக்கல.
அம்மா தாயே, நீ பாம்புதானே நினைச்சு உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி நாங்க பார்வை இழந்துட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு தாயே. தப்பு செய்யறது சகஜம், ஆனா அதை நல்லா உணர்ந்து வருத்தப்பட்டு திருத்திக்கிறது மனிதத்தன்மை. நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு மறை தீர்ப்பு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை போக்கி நன்மை பண்ணிருக்க. நீ எனக்கு மாங்கல்ய பிச்சு கொடுத்த, நீதான் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம்.